வந்தாய் தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உனை பாடாதிருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா விற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழ்க்கன் கரம்சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தெரியாத நான் போய் டைலாக் கூட்டேன், நீங்க ஆண்கள்லாம் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆம்பளை பிள்ளையா பிறக்குன்னு ஒரு ஆள் அருவாள் எடுத்து விட்டார். எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது, அப்புறம் எப்படி எனக்கு பல்லு பிறக்கும் அப்படின்னார். அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நில்லுங்கிற கதையை அழகா சிரிக்கிறீங்க. உனக்கு நான் அதை சொல்றேன், எவ்வளவு உற்சாம கை தட்டும் பாக்குறியா? டீ கடையில ரொம்ப நாளா தொங்குற பண்ணு, அளவுக்கு அதிகமா மேக்கப் போடுற பொண்ணு, நல்லா இருந்ததா வரலாறே கிடையாது, வரலாறே கிடையாது. ஆனா அது கோச்சுக்காத நிசா, என்னதான் இருந்தாலும் நிசாவினுடைய சிரிப்புக்கு நான் அடிமை. தயவு செஞ்சு நிசாவுக்காக ஒரு கைத்தட்டல கொடுங்க, தாராளமா கொடுங்க. ஆனா எந்த விஷயத்துக்கும் பயப்படாத ஒரே ஒரு விஷயத்துக்கு நிசா பயப்படும். நிஜமாவே சொல்றேன், எதுக்கும் பயப்படாத தைரியமான பொண்ணு. ஆயிரம் ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி, அப்படி மேடையில சும்மா களைகட்டுற மாதிரி பேசும், எதுக்குமே பயப்படாது. பல வெளிநாடு போயிருக்கு, ட்ரெயின்ல பிளைட்ல எல்லாம் போறப்ப பெல்ட்டை போடுங்கன்னு சொன்னா கூட போடாம போற ஆள். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு பயப்படும், எதுக்கு தெரியுமா? அது மூஞ்சி அது கண்ணாடியில் பார்க்கறது பயப்படும், வேற எதுக்கும் பயப்படாது. அப்பேற்பட்ட ஆள் வந்திருக்காங்க. பிள்ளைங்களுக்கு நீங்க காசு கொடுத்தா தான் பையன் சொல்லுவான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பத்து ரூபா கொடுத்தா நூறுரூவா கொடுத்த உடனே சந்தோஷம் சொல்லுவான், இந்த போறாரு பாரு எங்க டாடி, காசு கொடுக்கலன்னு வச்சுக்க இந்த போறான் பாரு கேடிம்மா. இன்னைக்கு இருக்கிற பொண்டாட்டிங்க புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உண்மையா இருந்தா இங்க இருக்கிற ஆண்கள்லாம் கைதட்டுங்க. என்ன பெண்கள் பூரா சீரியல பார்த்து அழுறான்னா எங்க ஆம்பளையால் பூரா ஃப்ரிட்ஜ் பட்டியை பார்த்தே அழுறான், என்னைக்கு வச்ச குழம்பு சூடு காட்டி ஊத்துவாளோ. அன்னைக்கெல்லாம் எனக்கு கத்திரிக்காய் குழம்பு மொண்டாட்டி வைக்கிற அவ்வளவு டேஸ்ட் சாப்பிட்டு சொன்ன அடியே, போன மாசம் ரெண்டாம் தேதி ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சியா அதே டேஸ்ட்டி, அதே தாண்டா மிஞ்சின அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன், இப்போ சூடு காட்டி ஊத்துறாங்கிறாய்யா. அன்னைக்கு தண்ணி தாகமா இருக்கேன்னு குடிக்கிறான்னு போய் ஃப்ரிட்ஜ் போட்டு திறக்கிறேன், நாலு உள்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள சொல்லி வச்சிருக்கா என் மொண்டாட்டி. நான் பார்த்து கேட்டேன், ஏன்டி இதான் தனியாக இவ்வளோ பெரிய பீரோ இருக்கே பாவடி அதில் வைக்காம ஏன் ஃப்ரிட்ஜ் பட்டிக்குள்ள வைக்கணுங்கிறேன், வெயில் காலத்தில் இதில் வச்சு எடுத்து கட்டினா தான் குழுகுளும் இருக்கு அப்படிங்கிறா. நான் அவளை பழி வாங்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் நாலு அண்டாயிரம் உள்ள வைக்கலாம்னு நினைச்சேன், போடுறது இல்லைங்கிற ஒரே பறக்கிறதுனால விட்டுட்டு வந்துட்டோம்மா இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு. இன்னைக்கு கால சூழ்நிலை அவ்வளோ மோசமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பெண்கள் எங்கேயாவது புருஷனுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா? அன்னைக்கெல்லாம் நிகழ்ச்சி லேட்டாச்சுன்னு முன்னாடி சொன்னாடியே, நிகழ்ச்சி லேட்டாச்சுன்னு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து வைக்கிறா, பிக்கிரம் பிக்க முடியலண்ணே, ஒத்த காலை ஊனிக்கிட்டு பிடிச்சி பிக்கிரம் பிக்க முடியல, கடுப்பாவாதா, ஏய் என்னாடி சப்பாத்தி இது, இப்போ உள்ள வந்தா நான் பிச்சு போட மிச்சுங்கிறேன், அவன் சமைக்கிட்டு இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, இவர் என்ன பிக்கிறாராம், போய வேலையை பார்த்துக்கிட்டுங்கிறாள். எங்க வீட்டு பெருமையை இந்த இடத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இங்கெல்லாம் கைதட்டுங்க. நிஜமாவே என்னுடைய ஒய்ஃபும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறா, மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா, வாங்கின சம்பளத்தை கவர்ல போட்டு பிரிக்காம மாசத்துல முத நாள் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு புருஷங்கிற மரியாதைக்கு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா சார், என் முண்டாடிக்காக ஒரு தடவை கைதட்டுங்க. மாசத்துல முத நாள் சம்பளத்தை கொடுத்துட்டு என் காலில் விழுவா, மாசத்துல முத நாள் என் முண்டாட்டி என் காலில் விழுவா, மாசம் 30 நாள் நான் அவ காலில் விழுவேன். அம்மா அம்மா ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும் 200 ரூபா காசு கொடுமா, பைக்குக்கு பெட்ரோல் போடணும் 150 ரூபா, இதே பொழப்பா வச்சு ஆம்பளையால் ஒரு பொழப்பு. காசு நிறைய வச்சுக்கிட்டு பணத்தை கொண்டு போய் கொடுத்து தனியாக பர்கர் சாப்பிட்றதுல சந்தோஷம், இருக்கிற காசு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சோன்னு சோத்தை வாங்கி பொங்கி அதில் தண்ணியை ஊற்றி பழைய சோறில் இருக்கிறது சந்தோஷம்.